வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களாம் நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி பொங்கல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் வந்து நைட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவு பொங்கிடுங்கிறதுக்காக தான் வெளியில் ஒரு பாத்திரம் வச்சு வச்சுருந்தேன். நான் நினச்ச மாதிரி இந்த வாட்டி சீக்கிரமாகவே பொங்கிடுச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சதும் ஸ்ட்ரைட்டாக வந்து குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளே வரணும்னு நினச்சேன். பட் மாவு பொங்கினதுனால அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நைட்டே வந்து பொங்கலுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாருமே ஒரே மாதிரி கலர் ஷேடில் போடணும், ஒரு ப்ளூ கலர் ஷேடில் போடணும் தான் நினச்சேன். பட் என்னோடய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வீடியோவில் பார்க்க கருப்பு மாதிரி தெரியுது. ஆனால் இது டார்க் ப்ளூ கலர். அதே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஜம்மிக்கி ஒர்க்கும் ஒரு சின்ன வந்து ஒரு டைப் மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸோட கலர் நார்மல் டிஷர்ட்டு, அது வந்து ஒரு ப்ளூ. பசங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான டிஷர்ட்டு. இது ஏற்கனவே ஒரு இடம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த டைம் வந்து போட முடியல, ஸோ அப்படியே உள்ளே எடுத்து வச்சிட்டேன். இந்த இதுதான் வந்து எங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. பொங்கல் வீக் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வார்னிங் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. -35, -36 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வரைக்கும் இருந்தது. ஃபீல்ஸ் லைக்லாம் பார்த்திங்கன்னா -42, -45 வரைக்குமே போச்சு. வெளியில் போனால் கை காலெல்லாம் வரைச்சி அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். வீட்லேயும் டோர்ஸில் ஃபுல்லாக வெளியில் ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பால்கனி டோரை கூட ஓப்பன் பண்ணமுல, அவ்வளோ சில்னஸ்ஸு. ஹீட்ரு போடாமல் இருக்கவே முடியல. இந்த நிலைமையிலேயே அந்த பொங்கலுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா 2 நாள் ஹீட்ரு ஒர்க் ஆகவே இல்லை. அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணாங்க. அந்த 2 நாளும் வீட்டுக்குள்ளே 4-5 ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டரு, ஜாக்கெட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருந்தோம். கரெக்டாக பொங்கலுக்கு முந்தின டே தான் வந்து ஹீட்டர் ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஓரளவு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்தது. காலையில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு பாசிப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துகிட்டு. பொங்கல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக பொங்கலுக்கு பச்சரிசியில் பொங்கல் அரிசி வேக வச்சுட்டு அப்புறம் வெள்ளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சைலாம் வறுத்து போட்டு இது செய்வாங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன். தேங்காய்க்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் வைப்பேன். பாசிப்பருப்பு வந்து 1:4, அதாவது அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, இந்த ரேஷியோவில் தான் வந்து நான் எடுப்பேன். பாசிப்பருப்பு மட்டும் லைட்டாக வறுத்துட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். நார்மலாக பானையிலலாம் செய்யும் போது நான் வறுத்துட்டு செய்ய மாட்டேன். வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கும்போது வந்து வறுத்துட்டுலாம் செய்யலை. அப்போ வந்து டைரெக்டாக பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்ந்து களைஞ்சி அந்த அரிசி கழுவுன தண்ணியையும் பொங்கல் பானையிலையே சேர்த்து அப்படி தான் பண்ணுவோம். வீட்டு வாசலில் வச்சு பொங்கல் வச்சாங்கன்னா, இல்லை மாடியில் அந்த சூரிய பொங்கல் வைக்கும் போதெல்லாம் அரிசி கழுவுன தண்ணியை தான் பொங்கல் பானையில் சேர்த்து அப்படியே பண்ணுவோம். பட் இப்போ வந்து வெளியிலலாம் போகிற நிலைமையும் இல்லை, இங்கே வைக்கவும் முடியாது. ஸோ நான் வந்து பானையிலேயே வைக்கலை. பானையில் வச்சால் ரொம்ப லேட் ஆகும். இங்கே வந்து என்கிட்ட ஒரே ஒரு அலுமினியம் பானை தான் இருக்குது, அதில் வந்து வச்சா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன். சின்ன குக்கரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வறுத்துட்டு அப்புறம் அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு இது வந்து ஒரு 4 சவுண்டு இல்லை 5 சவுண்டு நமக்கு வேகிற அளவுக்கு வச்சிடணும். இது கூடவே வந்து நான் அந்த அரிசி வேக வைக்கிற டைமில் வந்து சாம்பாருக்காக பருப்பும் தக்காளியும் வந்து சேர்த்து போட்டுட்டேன். பட் ஆனால் என்னோடய குக்கர் மூடி பார்த்திங்கன்னா இந்த சின்ன குக்கருக்கும் அந்த 3 லிட்டர் குக்கர், ஒன்று வந்து சின்னது 2 லிட்டர் குக்கர், பெருசு வந்து 3 லிட்டர் குக்கர், இந்த 2 குக்கருக்குமே ஒரே மூடி. அதனால் என்னால் வந்து அதே நேரத்தில் வந்து அந்த பருப்பு வேக வைக்க முடியல. அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதை இறக்குனதுக்கப்புறமா மூடியை கலட்டிட்டு திரும்ப அதே குக்கரோட இதை வந்து நம்ம வேறு இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால 1 டைம் வந்து அந்த குக்கரோட ரப்பரை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது எப்பவும் போல் நான் தக்காளி வந்து பருப்போடு சேர்த்தே வந்து வேக வச்சுட்டேன். ஒரே நேரத்தில் வேலை முடியும், அதனால் நான் சாம்பாரும் சைட் பை சைடு அதை தாளிச்சு விட்டுட்டு பூஜை சாமான்லாம் முதல் நாளே வந்து கழுவி வச்சுருந்தேன். அதை வந்து வெறும் பூஜை சாமானும் அப்படியே அந்த விளக்கு எம்டியாக விடக்கூடாதுன்னு லைட்டாக சின்னதாக மஞ்சள் மட்டும் அந்த விளிம்பில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுருந்தேன். மறுநாள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து திரும்ப எல்லா சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து விளக்குக்கு மஞ்சள், சாமிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கரெக்டாக பொங்கல் வச்சோனே சாமி கும்பிட்டலாம், ஆல்ரெடி டைம் லேட் ஆகிடுச்சு, பசங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முதலே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு சாம்பாருக்கு தாளித்து விட்டதுனால இட்லியும் கையோட ஊதிட்டேன். ஏன்னா சின்ன பையன் கண்டிப்பாக பொங்கல் சாப்பிட மாட்டான், அவனுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காது, வெண்பொங்கல்னால் சாப்பிடுவான். ஸோ அது வந்து சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவனுக்காக கண்டிப்பாக நான் இட்லி ஊற்றி ஆகணும். அதனால் இட்லி வந்து அதுவும் கையோட ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா பசங்க வந்து ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்தாங்க. பெரிய பையன் வந்து அவன் குளிச்சுட்டு வந்துட்டு வெள்ளம் வந்து கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட வேண்டியிருக்கும். நல்லா ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பாவில் வந்து லைட்டாக மெல்ட் பண்ண வெள்ளம் மாதிரி இருக்கும்.
அதை வந்து நான் இந்த ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து அந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே ஸ்க்ராப் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் அப்படியே எடுத்து வச்சுட்டான். அதை வந்து நான் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி அந்த வெள்ளத்தில் அந்த எடுத்து வச்சிருந்தவங்களையா பாத்திரத்தில் அந்த அந்த பாத்திரத்துலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே அப்படியே அதில் கலந்துட்டேன். அப்புறம் வெள்ளம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பும் அரிசி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டேன். நான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சுருந்தம் போது நம்ம கொஞ்சம் வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த வெள்ளத்திலே கலந்துட்டேன். ஸோ என்னால் நல்லா மசிக்க அந்தளவுக்கு முடியாதுங்கிறனால ஹஸ்பண்ட் வந்து வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமாவும் ஓரளவு அந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்துட்டு அதை ரெண்டையுமே அதில் வந்து தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்ட்ட அன்றைக்கி ஏலக்காய் தூள் வந்து இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இல்லை ஏலக்காவை தட்டி கூட போடலாம். நான் வந்து அந்நேரம் மறந்துட்டேன், அதனால் நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கல. அதை அப்படியே வந்து நம்ம நெய்யெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டோம். ஏன்னா அந்த டயத்துக்குள்ளக்க சாமி கும்பிடுங்கிறதுக்காக முதல்ல சாமி கும்பிட்டுருவோன்ட்டு கும்பிட்டுட்டோம். ஏன் பொங்கல் அன்னைக்கெலாம் பசங்களுக்கு லீவு கிடையாது, அது மாதிரி ஹஸ்பண்ட்க்கும் லீவ் இருக்காது. பட் இந்த தடவை பொங்கல் அன்னைக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் டேன்னு ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. மந்த்லி வந்து ஒரு ஒன்ஸ் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் டேன்னு ஒரு டே இருக்கும், அந்த டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி ஏதோ இருக்கும், அன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். அதனால் இந்த தடவை ஏதோ அந்த பொங்கல் டேலே அமைஞ்சதுனால பசங்களுக்கு வீட்டில் இருந்தாங்க. மற்றபடி பொங்கலுக்கு வந்து லீவ் எல்லாம் இங்கே கிடையாது. ஆஸ் யூஷுவல் பசங்க வந்து ரொட்டீன் லைஃப் தான் இங்கே இருக்கும். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பசங்களும் ஹஸ்பண்டும் வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டாங்க. இட்லியும் வந்து ஒரு 2 தட்டு மட்டும் இட்லி ஊற்றினேன். ஏன்னா பொங்கல் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு இட்லியும் வந்து ஊற்றிட்டேன். சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணதுனால சைட் பை சைடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது போக வந்து மதியானத்துக்கு ஏதாவது ஒரு காய் மட்டும் வச்சா போதுன்னு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைனா மெயினாக பசங்க வந்து வீட்டில் சின்ன பையன் வீட்டில் இருந்தாலே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து சமைப்பேன். அவன் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா வந்து சாப்பிட்ருவான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவன் கிளம்புவான். அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். மாவு வந்து காலையிலேயே பொங்கி வந்திருந்தது இல்லையா, அதனால் அதோட விளிம்புலலாம் வந்து மாவு வந்து அப்படியே நம்ம பொங்கினதோடு மூடி வச்சோன்னா ட்ரை ஆகி ஃப்ரிட்ஜிலலாம் ஊந்து ஊந்து வரும். அதனால் அதையும் வந்து ஒரு போல் எடுத்து வச்சிட்டேன். Today what day? Today is? Pongal day. Indian Pongal vertical daily. No, சொல்லு கடை சொல்லு. Indian Pongal vertical. நான் வந்து ரெகுலர் என்னோட பிளாக் காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு 12:30 சின்ன பையனுக்கு நியூராலஜி டாக்டர் கிட்டக்க அப்பாயின்மெண்ட் இருந்தது. திரும்பவும் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி போனோம். ஏன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 1.5 hour கிட்டக்க கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக லேட் ஆகும். அதனால் சாப்பிட்டுட்டே கிளம்பிடலான்னு பிளான் போட்டிருந்தோம். இப்போ சாப்பிட்டுட்டா திரும்ப என்னால் லஞ்சு வந்து திரும்ப ஒரு 2.5 hours திரும்ப சாப்பிட முடியாது. அதனால் நான் வந்து ஒரே டைமாக லஞ்சுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமில் நான் பொங்கல் அஸ் யூஷுவல் நம்ம ரெகுலர் லஞ்ச் ரைஸு சாம்பார் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா டாக்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டோம். அன்றைக்கி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், வெளியில் வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறனால போகாமல் இருக்க முடியாது. அதனால தான் கிளம்பி போயிட்டோம். வெளியில் போனப்போ பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே பிளட்டு கூட உறைஞ்சிரும் போல் அந்தளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சன்னி டே தான், ஆனாலுமே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நமக்கு கை காலெல்லாம் அப்படியே உறையிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீசிங்காக டெம்பரேச்சராக இருந்தது. அப்புறம் நம்ம நடந்து போகிற இடத்துல வந்து அந்த ஸ்னோக்கு வந்து மெல்ட் ஆகிறதுக்கு குட்டி குட்டி சால்ட்டு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சால்ட்டு போடுவாங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. மெயின் ரோட்லலாம் கூட அந்தளவுக்கு நிறைய இடத்துல போடல. வண்டியில் வரும்போதே ட்ரைவ் பண்ணும்போதே கொஞ்சம் இடத்துலலாம் வந்து அப்படியே ஐஸ் ரோடு மாதிரி இருந்தது, ஸ்கிட்டாகத்தான் செஞ்சது. என்ன இருக்குங்க? மேட் இருக்கு, ப்ளே மேட் இருக்கு, ப்ளே திங்ஸ் இருக்கு. வாண்ட் டு ப்ளே? கோ. டாக்டர் அப்பாயின்மெண்ட் 1:30, ஒரு 15 minutes பிஃபோர் வந்து நம்ம அங்கே இருக்கணும். நம்ம உள்ளே போனாலுமே நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. குழந்தைங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எந்த டாக்டரை மீட் பண்ணாலும் வெளியில் வந்து பசங்களுக்கு டாய்ஸ் இருக்கும். அது போக அந்த டாக்டர் விசிட் பண்ண வர ரூம்லேயுமே டாய்ஸ் இருக்கும். நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளை ரூமில் அனுப்புவாங்க. இங்கே வந்து ரூம் சின்னதுங்கிறனால அந்த ரூம் குழக்க டாய் இல்லை, அந்த வெளியில் உள்ள டாயவே உள்ளே எடுத்துகிட்டு போய் பசங்களை வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருவாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் டியூரேஷன் 1.5 hourங்கிறனால என் சின்ன பையனுக்கு வந்து ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. அங்கே இருக்கிறதுக்கேவும் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் டாக்டர் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே போவோம் போவோம்னு சொல்லி ரொம்ப நச்சு பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் அப்படியே எப்படியோ முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு 3:15 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ரோசரிலாம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால் இந்தியன் ஷாப்புக்கும் பக்கத்துலேயே வந்து வால்மார்ட்க்கு போயிருந்தோம்.
நம்ம வந்து மத்தியானமே வந்து ஒரு 12:00 வந்து அவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டேன். பட் அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளோ நேரம் அவனால் இருக்க முடியல. ஏற்கனவே அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்லேயே அவனுக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு சின்ன பையனுக்கு. அதனால் வரும்போதே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு கொடுத்துட்ருந்தேன். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே கூப்பிட்டு போயிடுவோன்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஷவர்மாவும் காம்போ மாதிரி இருந்தது, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் வந்து நம்ம இந்தியன் ஷாப்பில் ஜாங்கிரி இருந்தது, அது வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்திருந்தோம். பெரிய பையன் வீட்டில் தான் இருந்தான், அதனால் கடையிலேருந்து கிளம்பும் போதே அவனுக்கு ஃபோன் பண்ணி டீ போட்டு வைக்க சொல்லி சொல்லிட்டோம். அவனு கரெக்டாக நாங்கள் வர்ற டைமில் டீ போட்டு ரெடியாக வச்சுருந்தான், அதனால் வேலை பெருசாக எதுவும் இல்லை. சாம்பாரும் நைட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு இல்லைன்னு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோடனே டீ குடிச்சிட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டோம். இந்த பாம்பே ஸ்பைசஸில் வந்து நாங்கள் ஜாங்கிரி வாங்கியிருந்தோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது இல்லை ஜாங்கிரி. இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்கிரி பார்த்துருந்தேன். சரி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். ஷவர்மா வந்து நான்வெஜ் தான் வந்து வாங்கியிருந்தோம். பொங்கல் அன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் பசங்களும் மட்டும் ஷேர் பண்ணி ஷவர்மா சாப்பிட்டோம். ஜாங்கிரி வந்து நாங்கள் வெளியில் அந்த சில் கிளைமேட்டில் போயிட்டு வந்ததுனால சாப்பிடும்போது கொஞ்சம் சில்லுன்னு தெரிஞ்சது. பத்தப்பட்டு டேஸ்ட் எல்லாம் ஓரளவு ஓகே தான், வாங்கி சாப்பிடலாம். ஸோ எங்களோட பொங்கல் டே இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.